கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக திமுக அரசை கண்டித்து கடலூரில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55க்கும் மேலாக உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராய சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் சார்பில் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தேமுதிக சார்பில் இன்று விசச்சாராய விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்தார். அதன்படி கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வடக்கு மாவட்ட கழக செய்தியாளர் ப. சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பட்டியல் சமூக மக்கள், ஆதி திராவிட சமூகத்தை ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத இன்ஸ்பெக்டர் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கில் சேர்க்க சொல்லி சட்டம் சொல்லுகின்ற பொழுது அதை சேர்க்காமல் வெறும் 304 என்று சொல்லி கொலை வழக்காக FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டால் தொடர்ந்து அவரும் சரி நானும் சரி 5 தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். நாங்க ஏன் எங்களுக்கு ஒரு வெறி என்னன்னா அவரை நினைத்ததை அடையணும்னா அந்த கேப்டனை ஒரு முறை அமைச்சு வச்சிருந்தேன். மக்கள் அதை இப்படித்தான் ஆட்சி இருக்கணும் என்பதை உருவாக்கிட்டு கேப்டன் சென்று வைப்பார். ஆனா அது முடியல. இருந்தாலும் இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்கின்ற